வெல்கம் டு தமிழ்ஷா குளோப். இந்த வீடியோவில் நாம் ஆறுதலால் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் கம்பெனி ஒரே மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதை தவிர்த்து அதே ஆறுதலா பேர்லேயே வந்து ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆருத்ரா அந்த ஒரே நேம் தான், வேறு எந்த நேமும் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஐஎஃப்எஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு விதவிதமாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல சேர்ந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செக்லீஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இப்போது இந்த ஒரு 6-7 மாதமாக சேர்ந்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஐஎஃப்எஸ்ல தானே இன்வெஸ்ட் பண்ணோம், எதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செல்லுமா செல்லாதா, எங்களுக்கு பயமாக இருக்குது, அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு வந்து இவங்களுடைய கம்பெனி வச்சுருக்காங்க. பட் இந்த நேமில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணலை கவர்மெண்ட்டில், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில். எதனால் செய்யலைன்னா, ஏற்கனவே வந்து அஜ்மீரா அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி வந்து இதே நேமில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற நேமில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, அஜ்மீரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் வந்து இவங்களால் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு வந்து ரிஜிஸ்டர் செய்ய முடியல. ஸோ அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்என்எஸ் அப்படின்னு முன்னாடி வந்து இனிஷியல்ஸ் சேர்த்துக்கிட்டு எல்என்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு வந்து கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. எல்என்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு வந்து சென்னையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ரோடு, திரிவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை. இதுதான் வந்து எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய அட்ரஸ். ஓகே, இதில் யார் யார் டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா, விவேக் அனுமந்தராவ், லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம், கஜேந்திரன். ஸோ இதான் வந்து 21ஆம் தேதியிலேருந்து இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அது வந்து மாறிடுது. மாறிட்டு யார் வராங்க, நம்ம அப்படியே வந்து அந்த அனுமந்தராவ், விவேக் அனுமந்தராவ் அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணதால் வந்து இப்போ மோகன் பாபு மறுபடியும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா, எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், அதில் மோகன் பாபு 29 ஜூலை 2022 திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து லக்ஷ்மி நாராயண சுந்தரம், அவர் ஒரு டைரக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகுமார் அப்படிங்கிறாரு, 28 ஜூலையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இதுதான் வந்து எல்என்எஸ் லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம், எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இதில் கூட உங்களுக்கு ஏதாவது வந்து கொடுத்துருக்கலாம், ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க், இதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த 6 மாதமாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. நிறைய விளம்பரங்கள், பெரிய அளவில் ஃபங்க்ஷன்ஸ், பெரிய பெரிய விஐபிஸ்ன்றபடி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த மார்க், இது ஒரு பிராண்ட், அவங்களே சொல்கிறது தான் மார்க்குங்கிறது ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் அடிப்படையில் வந்து அவங்க வந்து வேறு சில எல்எல்பி கம்பெனிஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட், இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய நேம். இதுவும் வந்து சென்னையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 4/1/2022, அதாவது ஜனவரி மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் மெயின் ரோட், பர்னேஷ்புரம், காட்பாடி, வேலூர். ஏற்கனவே எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி, இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா காட்பாடி, வேலூர், பர்னேஷ்புரம். ஸோ இதான் வந்து மார்க்னுடைய அட்ரஸ், ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் டேரக்டர் இருக்காங்கன்னா, ஜனார்தனன், திரு லட்சுமி நாராயணனுடைய சகோதரர், மோகன் பாபு இவர் வந்து அவருடைய ரிலேட்டிவ், அடுத்து வந்து கஜேந்திரன், அதாவது 23/7/2022 வரைக்கும் கஜேந்திரன் இருக்கார். அடுத்து இப்போ மார்க்குடைய டீட்டெயில்ஸ். ஸோ இப்போது மோகன் பாபு எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அதுலேயும் டைரக்டராக இருக்கார், மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயும் வந்து டைரக்டராக இருக்கார். ஸோ இதான் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனார்தனன் வந்து எந்தெந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கார், அது நம்ம இப்போது பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட், அதில் டைரக்டராக இருக்கார், 1/4/2028. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லெஸ் மேக்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் எல்எல்பி, இது வந்து அக்டோபர் 2021 டைரக்டராக இருக்கார். அதுக்கடுத்து கான்ஸ்டான்ஷியஸ் கார்பரேட் பிஸ்னஸ் சர்வீசஸ் எல்எல்பி, அதில் வந்து டைரக்டராக இருந்திருக்காரு, இதே மாதிரி 2021 அக்டோபர்லேருந்து. பட் இந்த வருஷம் பிப்ரவரி 24ஆம் தேதி அதை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடியன்ஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் எல்எல்பி. ஸோ இந்த நேம்லலாம் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன் பாபு, அவர் இதில் வந்து டைரக்டர்ஸாக இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த ரெண்டு கம்பெனிலையும், இது ரெண்டுமே வந்து லிமிடெட் கம்பெனி, அதில் வந்து டைரக்டராக இருக்கார். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜனார்தனன் இருக்கிற மாதிரியே, ஜனார்தனன் வந்து ரெண்டு எல்எல்பியில் இப்போது டைரக்டராக இருக்கார். அதே எல்எல்பியில் வந்து இவரும் வந்து டைரக்டராக இருக்கார், அதுதான் வந்து ஏர்லெஸ் மேக்ஸன் அசோசியேட்ஸ் எல்எல்பி, அகாடியன்ஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் எல்எல்பி, இந்த ரெண்டுலேயும் வந்து இவர் வந்து டைரக்டராக இருக்கார். ஓகே,
அடுத்து நாம அகாடியன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எல்எல்பி கம்பெனி. இதை வந்து சென்னையில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 3 நவம்பர் 2021 அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அட்ரஸும் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்குடைய அட்ரஸ் மாதிரியே பரணேஸ்வரம் காட்பாடி தமிழ்நாடு. இதுதான் வந்து இதனுடைய அட்ரஸும். இதில் வந்து ஜனார்தன் மோகன் பாபு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டைரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அகாடியன்ஸ் பிஸ்னஸ்னுடைய டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லெஸ் மேக்சன்ட் இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 25/10/2021 அதாவது 2021 அக்டோபர் 25 பண்ணியிருக்காங்க. இதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மதுரை கோல் ஸ்ட்ரீட் வெங்கடேசபுரம் பெருமூச்சி போஸ்ட் அரக்கோணம் ராணிப்பேட். இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய அட்ரஸ். இதில் யார் டைரக்டராக இருக்காங்கன்னா ஜனார்தனன் மோகன் பாபு. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதுவும். ஓகே, அடுத்து என்ன பார்க்கணுன்னா கன்ஸ்டான்டியஸ் கார்பரேஷன். இதில் வந்து யார் டைரக்டராக இருக்காங்க, இவங்க என்ன அட்ரஸ் என்ன. இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸ். 27/10/2021 அப்போ இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் 24/81 லஸ் அவென்யூ 5th ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் சென்னை. இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய அட்ரஸ். இங்கெல்லாம் வந்து ரைடு வந்து போனாங்க யூஓடபிள்யூ. இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் அக்செப்ட் இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்டிங் அதாவது புரோக்கிங் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்சூரன்ஸும் பென்ஷன் ஃபண்டிங்கும் இவங்க இதை வந்து செய்யலை. இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய ஆக்டிவிட்டீஸ். இதில் யார் வந்து டேரக்டராக இருக்காங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம் 27/10/2021 இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேகர்னு ஒருத்தர் அவர் 24/2/2022 வந்து டேரக்டராக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் மேனேஜ்மெண்ட். இங்கே நிறைய பேர் வந்து இப்போ அவருடைய கம்பெனியை வந்து சென்னையில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு 8/11/2021 அப்போ தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. மெச்சூர் மேனேஜ்மெண்ட் அடாப்டேஷன் ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த கம்பெனியுடைய பேர். அவருடைய அட்ரஸ் நம்பர் 23/496 23rd ஸ்ட்ரீட் அருளப்பா ஸ்ட்ரீட் ஜிகேஎம் காலனி ஜவஹர் நகர் சென்னை 682. இதுதான் வந்து அந்த கம்பெனியுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ். இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் வேதநாராயணன் சுந்தரம் பக்தவச்சனம். ஓகே, இது இந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ். ஏன்னா இதனுடைய இதெல்லாமே வந்து எல்லாரும் வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகுமார் அவர் டைரக்டர். அவர் எதில் டைரக்டராக இருக்காருன்னா அவர் ரீசெண்டாக தான் வந்து டைரக்டர் ஆனார். 28/7/2022 டைரக்டர் ஆனார். மார்க் அண்டு ஹெலன்ஸ் இன்டர்நேஷனல் இந்த ரெண்டுலேயுமே டைரக்டர் இருக்காரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுகுமார் அண்டு மோகன் பாபு தான் வந்து இந்த மார்க் மற்றும் ஹெலன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ரெண்டு கம்பெனியுமே வந்துட்டு டைரக்டராக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்து வேற ஒரு வடநாட்டு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியுடைய பேர் வந்து அஜ்மீரா. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டாம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை வந்துட்டு நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் எல்எல்பி இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 82/4BH காமராஜர் ஸ்ட்ரீட் நெல்லிக்குப்பம் நெமிலி அரக்கோணம். இதான் வந்து இதனுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ். இவங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஆக்டிவிட்டீஸ். இதான் இவங்களுடைய பிஸ்னஸ். இதில் யார் டைரக்டராக இருக்காங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. ஏன் முக்கியம்னா இதில் தான் வந்து முக்கியமான டீம் லீடர் ஜெகநாதன் அப்படிங்கிறவர் வந்துட்டு டைரக்டராக வந்து இருக்கார். கூட வந்து கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க டைரக்டராக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஐஎஃப்எஸ் இன்வெஸ்டார்ஸ் மார்க் இன்வெஸ்டார்ஸ் வச்சிட்ருக்கிற டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி வித்தியாசமாக இருக்கிறதால நமக்கு பணம் வருமா வராதா அப்படிங்கிற அச்சலாம் தேவையில்லை. இது எல்லாமே வந்து டைரக்டர்ஸ் கொடுத்தது தான். ஜனார்தன் கொடுத்தது, மோகன் பாபு கொடுத்தது, எல்என்எஸ் கொடுத்தது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான். அதனால் உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து எந்த டவுட்ஸும் வேணாம், எந்த கவலையும் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முடியாது ரிசர்வ் பேங்க்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அறிக்கை வந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்துட்டு லோன் வாங்கியிருக்கிற மக்களை வந்து தேவையில்லாமல் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, அநாகரிகமாக பேசக்கூடாது, கண்ட நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஆறுதிரா மற்றும் ஐஎஃப்எஸ் இன்வெஸ்டார்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடன் தொகையை வசூலிப்பதில் கடன் வசூல் முகவர்கள் அதாவது ஏஜென்ட்ஸ். ஏன்னா பேங்க்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால வசூல் பண்ண முடியலன்னா ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க தான் வந்து எல்லா மீறி வந்து பேசுவாங்க, நடந்துக்குவாங்க, எனி டைம் வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கடன் வசூல் முகவர்கள் ஏற்கனவே நாங்கள் பிறப்பித்த விதிமுறைகளை மீறி வருவதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது, அதாவது ரிசர்வ் பேங்க்கு தெரிய வந்துள்ளது. வங்கிகள் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் ஆகியவை தங்களது கடன் வசூல் முகவர்கள் கடன் பெற்றவர்களை எந்த வகையிலும் வாய்மொழியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் வந்து பேங்க்ஸ் தான் பொறுப்பு, ஏஜென்ட்ஸ்லாம் வந்து
சும்மா மிரட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் வந்து செய்யக்கூடாது, அதுதான் வந்து பிசிக்கலாகவும் செய்யக்கூடாது ஓரலாகவும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எவ்வகையிலும் அநாகரிகமான குறுஞ்செய்திகள் நிறைய எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நீங்களாம் வந்து என்ன தான் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, அரிசி தான் சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து மட்டமாக வந்து மெசேஜஸ் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. தொலைபேசியில் மிரட்டல்கள் விடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு கண்ட டைம் கால் பண்ணுவாங்க, 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் கூட கால் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடன் தொகையை செலுத்துமாறு 7 மணிக்கு பிறகும் காலை 8 மணிக்கு முன்பும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது. இது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஜாப் கிளம்பும்போது ஃபோன் எடுக்க மாட்டாங்க 9 மணிக்கு மேலே. அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு 6:30 7 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 மணிக்கு மேலே வந்து கால் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட் 7 மணிக்குள்ளே முடிச்சிக்கணும், ஏன்னா நைட்லேயும் 7 மணிக்கு மேலே வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல செய்தி. இந்த புதிய உத்தரவுகள் அனைத்து வணிக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள், அகில இந்திய நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஸோ இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா வந்து இவங்களுக்கு பயந்துட்டு தான் நம்ம வந்து இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நாம் ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து கடன் பெற்றவங்க எப்படிலாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கடனை வந்து கட்டிட்டு வரலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு அச்சம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு செய்திங்கிறது நிச்சயமாக மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக வந்து அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம், டீசெண்டாக பேசுங்க, கண்டுபடி பேசாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பேசலாம். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீட்டாக பேசுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேஷனோட கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். அதனால் வந்து யாரும் வந்து அச்சப்பட வேண்டாம். ட்ரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக, ஏன்னா அந்த கடன் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போன வீடியோவையும் இந்த வீடியோவையும் நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் நிம்மதியாகட்டும். அதனால் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.